Pearl culture. Pearl is a white, highly shining, global concentration found within the shell of oyster. Pearl oysters are sedentary animal. Sedentary animal na movement illama oru edathil irukkiya animal. So pearl abingirathu muttu abingirathu nalla white ah irukum, highly shining ah irukum, global ah irukum. Idhu poduva oyster oda shell ku naduvula, I mean chippy ku naduvula irukum. Adha irundhu nama collect pandrom. வேல் ஆயிஸ்டர் எப்பவுமே வாட்டரோட பாட்டம் லைனில் இருக்கும், மூவ்மெண்ட் எல்லாம் இருக்கும். ராக்கை ஒட்டிட்டு வாட்டரில் ஃபுட்டை எடுத்துகிட்டு க்ரோத் ஆகும். இந்த இட் வாஸ் கல்ச்சர்ட் அட் ஃபர்ஸ்ட் டைம் இன் 1973 அட் தூத்துக்குடி. வேல் ஆயிஸ்டர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் கோஸ்டல் ஏரியா ஆஃப் கன்னியாகுமரி அண்டு கல்ஃப் ஆஃப் கட்ச். இந்தியாவில் ஃபஸ்ட்டு 1973 தூத்துக்குடியில் தான் பேல் கல்ச்சரை ஆரம்பித்தாங்க. பொது பேல் ஆயிஸ்டர் வந்து கன்னியாகுமரியிலையும் கச்சத்தீவுலையும் அதிகமாக இருக்கும். Highly quality pelis occurs pearl oyster genus Pinctetta. Can be culture only. Salinity range is maintained 30 ppt. Culture of pearl contain rock, raft and long line method. நல்ல குவாலிட்டியான pearl oyster கல்ச்சர் பண்ணுறதுக்கு salinity range வந்து 30 ppt இருக்கணும். இவ்வளோ pearl oyster raft and long line method மூலம் அதிகமாக கல்ச்சர் பண்ண முடியும். The freshwater bivalves are called as lamellidens. It is also used in artificial pearl culture, but the quality of pearl is obtained from sea pearl oysters. Freshwater bivalves, I mean mussels அப்படி சொல்லலாம், சிட்பி அப்படி சொல்லலாம், பேர் லேமிலிடன்ஸ். இதை யூஸ் பண்ணியும் ஆர்டிஃபிஷியலாக பேல் கல்ச்சரை செய்ய முடியும். ஆனால் நல்ல குவாலிட்டியான பேல் அப்படிங்கிறது மரின் வாட்டரில் இருக்கக்கூடிய பேல் ஆயிஸ்டர் மூலம் தான் கிடைக்கும். பேல் ஃபார்மேஷன். வென் ஏ ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் accidentally enters into the space between mandible and shell of the oyster. Occurs the mandible. The mandible epithelium is encloses it. They also secrete sac-like structure. So the oyster starts the secretion. I mean the secretion is called as concentration layer. Concentric layer. Named as nacre. Nacre is formed around the foreign particles. Formed by defensive mechanism. Many layer of nacre is formed periodically. இல்லை இட் மாடிஃபைட் இன்டு பேர்ல். பேர்ல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது எப்போ ஃபாரின் பார்ட்டிகல் வந்து ஆக்சிடெண்ட்டாக இந்த மேண்டில் ஸ்பேஸ்க்குள்ளே என்டர் ஆகுதோ, ஐ மீன் ஆயிஸ்டர் செல்லுக்குள்ளே என்டர் ஆகுதோ, அப்போ இருந்து ஃபார்ம் ஆகும். அது அப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்து ஷெல்லுக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் மேண்டில் போய் ஒட்டிக்கும். மேண்டில் அப்படிங்கிறது ஆயிஸ்டர் இருக்கக்கூடிய சாஃப்டான ஒரு அவுட்டர் எபிதீலியம். அதுக்கப்புறம் அந்த மேண்டல் எபிதீலியம் அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் பற்றியும் ஒரு சாட்டலைட் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுவோம். இல்லாமல் மேண்டல் எபிதீலியம் அதை சுற்றியும், ஐ மீன் இந்த ஃபாரின் பார்ட்டிகல் சுற்றியும் ஒரு கான்சன்ட்ரேஷன் லேயரை ஃபார்ம் பண்ணுது. அந்த கான்சன்ட்ரேஷன் லேயருக்கு பேர் நேக்கர். அந்த நேக்கர் அப்படிங்கிறது இந்த ஃபாரின் பார்ட்டிகல் சுற்றியும் ஃபார்ம் ஆகிருக்கும். இது வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்காக ஃபார்ம் ஆகுது. ஸோ பீரியாடிக்காக ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நேக்கர் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக இது வந்து ஒரு முத்தாக மாறிடும். நேக்கர் இஸ் செக்யூர்ட் கண்டினியூஸ்லி பை தி எபிதீலியல் லேயர் ஆஃப் மேண்டில். இட் இஸ் டெபாசிட்டட் அரவுண்ட் த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ். Over a period of the time, the formation of repeated layer of calcium carbonate make the hard and glossy pearl. When the pearl is enlarges, the oyster is dye. The shell is then carefully opened. Finally, pearls are manually separated and graded. Nacre layer வந்து இந்த ஃபாரின் பார்ட்டிகளை சுற்றியும் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், அரேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில். நாக்க லயர் இஸ் மேடப் ஆஃப் கால்சியம் கார்பனேட். அப்போது பேர்ல் அப்படிங்கிறது மேடப் ஆஃப் கால்சியம் கார்பனேட். இந்த மாதிரி ரிப்பீட்டாக கால்சியம் கார்பனேட் வந்து அந்த ஃபாரின் பார்ட்டிகல் சுற்றி அக்குமுலேட் ஆகும்போது க்ளோசி பேல் வந்து கிடைக்குது. அந்த பேல் வந்து என்ன ஆகுதோ அப்போ அந்த அனிமல் இறந்து போயிடும். ஸோ அந்த ஆயிஸ்டர் இறந்ததுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக ஷெல்லை ஓப்பன் பண்ணி பேலை வந்து எடுக்கணும். பேலை வந்து மேனோட கலெக்ட் பண்ணலாம். கலெக்ட் பண்ணிட்டு அதனுடைய தரத்தை பொறுத்து கிரேட் கொடுக்கலாம். கம்போசிஷனாக பேல் கம்ப்ரைசஸ் வாட்டர், ஆர்கானிக் மேட்டர், கால்சியம் கார்பனேட் அண்டு சம் அதர் ரெசிடியூ. ரிஸ் அக்கர்ஸ் 2-4%. ஆர்கானிக் மேட்டரிஸ் அக்கர்ஸ் 3.5-5.9%. சேம் டைம் கால்சியம் கார்பனேட்டிஸ் அக்கர்ஸ் 90%. அதர் ரெசிடியூஸ் ஆர் அக்கர்ஸ் 0.1-0.8%. பேர்ல எடுத்தோம்னா அதில் வாட்டர் இருக்கும், ஆர்கானிக் மேட்டர் இருக்குது, கால்சியம் கார்பனேட் இருக்குது, அதர் ரெசிடியூஸ் இருக்குது. வந்து 2-4% இருக்கும். ஆர்கானிக் மேட்டர் வந்து 3.5-5.9% இருக்கும். கால்சியம் கார்பனேட் தான் அதிகமாக இருக்கும். தே ஹேவ் 90%. அதர் ரெசிடியூஸ் அப்படிங்கும்போது 0.1-0.8% இருக்கும். குவாலிட்டி ஆஃப் பேர்ல்ஸ் ஆர்
variable shapes and size. They contain white or creamy red or pink red in color. Spherical pale is rainbow color. Occurs rarely, so very costly. Best quality of pale is obtained from marine water, marine oyster. Or the pale obtained from freshwater oysters like bivalves, they are not produced valuable. The freshwater bivalves cannot produce the valuable pearl compared to the marine oysters. Explained by Mishra in 1961. பொதுவ முத்து அப்படிங்கிறது பல்வேறு ஷேப்பில் பல்வேறு சைஸில் நமக்கு கிடைக்கும். பொதுவ பேல் வந்து ஒயிட்டாகவும் க்ரீமி ரெட்டாகவும் பிங்க் ரெட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர்ஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ரெயின்போ கலரில் இருக்கும். ரெயின்போ பேல் வந்து ரொம்ப நல்லதாக கிடைக்கும், ஆனால் அதிக விலைக்கு போகும். ரெயின்போ பேல் அப்படிங்கிறது பல கோடி மதிப்புள்ளது. பெஸ்ட்டு குவாலிட்டியான பேல் அப்படிங்கிறது மெரைன் வாட்டரில் தான் கிடைக்கும், அதாவது மெரைன் ஆஸ்ட்ரலில் தான் கிடைக்கும். சோட்டர் பைவால்ஸ் வந்து கிடைக்கிற பேர்ஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது கம்பேர்ட் டு மெரைன் வாட்டர். மெரைன் வாட்டரில் தான் அதிகமான பேர் கிடைக்கும், நல்ல குவாலிட்டியான பேர்ஸ் கிடைக்கும்.